திமுகவுடன் இணக்கம் பேணும் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவின் ஒட்டுமொத்த தொண்டர்களின் நம்பிக்கையை இழந்துவிட்டதாக கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் அருண்மொழித்தேவன் தெரிவித்துள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒருங்கிணைப்பாளராக இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்றைக்கு தொண்டர்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு காரணம் அவருடைய பன்முகத்தன்மை. அவருக்கு பிஜேபி வேண்டும், திமுக வேண்டும், குடும்பமும் வேண்டும், இப்படி அதிமுக வேண்டும், இப்படி எல்லோரையும் ஒரே பார்வையில் பார்த்து கொடுக்கிறார். அவருடைய மகன் ஸ்டாலினை சந்தித்து சிறப்பாக ஆட்சி நடத்துகிறார் என்று சொல்கிறார். ஏற்கனவே அவர் தம்பியை இரண்டு முறை கட்சியை விட்டு நீக்கியிருக்கிறார். இன்றைக்கு மகனையும் நீக்க வேண்டும். இப்படிப்பட்ட பல நிலைப்பாடுகளை அவர் கொண்டிருக்கிற காரணத்தினால் தொண்டருடைய நம்பிக்கையை இன்றைக்கு இழந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. எனவே இன்றைக்கு தீயசக்தி திமுகவை ஒழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் அதிமுக அதனுடைய தலைமை பொறுப்பிலே இருவரின் ஒருவராக இருந்து கொண்டு இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சரியாக அவர் வழிநடத்தவில்லை என்ற காரணத்தினால் இன்றைக்கு ஒட்டுமொத்த கழகத்தினுடைய தொண்டர்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். எனவேதான் ஒற்றை தலைமை என்ற ஒரு கோரிக்கை வலுப்பெற்று இன்றைக்கு அருமையான எடப்பாடி அவர்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமையிட்டு நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டை தமிழகம் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஜாதி மத பேதமின்றி ஒட்டுமொத்தமாக கூடி முடிவெடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு நிதர்சனமான உண்மை.